அனைவருக்கும் வணக்கம். நான் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு டபுள் கண்டென்சர் இருக்கிற மோட்டருக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதான் சர்க்யூட் டயக்ராமு. இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் டயக்ராமு, இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் டயக்ராமு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் ஃபேஸ்டு மோட்ரு டபுள் கண்டென்சர் இருக்கிற மோட்டராக போட்டது ஒரே டைரெக்ஷனில் ஓடனா இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும் சர்க்யூட் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெண்டு டைரெக்ஷனும் ஓடணும், நான் ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதையும் ஒர்க் பண்ண வைக்கணும், இதையும் ஒர்க் பண்ண வைக்கணும். இது ரெண்டுத்தையும் ஒர்க் பண்ண வைக்கணும்னா ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது, அந்த சுவிட்ச் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ வந்து சர்க்கியூட் டயக்ராம் பார்ப்போம். முதல்ல வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஒயருக்கெலாம் அந்த டெர்மினலுக்கெலாம் வந்து பேர் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபேஸு என்ன என்ன பேர் வைக்கணும்னா, மெயின் வைண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூவுன்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ ஒரு வைண்டிங்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும், டூ டெர்மினல்ஸ் இருக்கும் ஒரு வைண்டிங்கில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு U1 அப்படின்னா மெயின் வைண்டிங் ஸ்டார்டிங் டெர்மினல்னு வச்சுக்கலாம், U2 மெயின் வைண்டிங் செகண்ட் டெர்மினல்னு வச்சுக்கலாம், என் டெர்மினல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜட்டுன்ற நேம் வந்து செகண்ட் வைண்டிங் கொடுத்துக்கலாம். அதில் வந்து Z1 செகண்ட் வைண்டிங் ஃபஸ்ட்டு டெர்மினல், Z2 செகண்ட் வைண்டிங் செகண்ட் டெர்மினல் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு, சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுக்கு வந்து Vன்னு கொடுத்துக்கலாம். சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சில் ஃபஸ்ட் எண்டு வந்து V1, செகண்ட் எண்டு வந்து V2 வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து கனெக்ஷன். இது இல்லாமல் ரெண்டு கண்டென்சர் இருக்கும், கண்டென்சர்னா கெப்பாசிட்டர், கண்டென்சர் கெப்பாசிட்டர் ரெண்டும் ஒன்று தான். ஸ்டார்டிங் கண்டென்சர்லேருந்து ரெண்டு டெர்மினல் இருக்கும், நெக்ஸ்ட்டு ரன்னிங் கண்டென்சர்லேருந்து ரெண்டு டெர்மினல் இருக்கும். டோட்டலாக வந்து 10 டெர்மினல். ஓகேங்களா. 2 டோட்டலி வந்து 10 டெர்மினல்ஸ். ஓகேங்களா. 2 ஃபார் மெயின் வைண்டிங், அனதர் 2 ஃபார் செகண்ட் வைண்டிங், அனதர் 2 ஃபார் சென்ட்ரிஃபியூகல் சுவிச், அனதர் 2 ஃபார் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், அனதர் 2 ஃபார் ரன்னிங் கெப்பாசிட்டர். 5 2s are 10. ஸோ 10 டெர்மினல்ஸ் இருக்குது. இதில் இந்த 10 டெர்மினல்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரெண்டு சர்க்கியூட்டையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. என்ன புரியுது, ஏதாச்சும் காமனாக இருக்கும். இப்போ வந்து இந்த 6 செக்மெண்ட்டில் லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதாவது 6 செக்மெண்ட்டு 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்களா, அந்த 6ல ஏதாச்சும் காமனாக வருதான்னு பார்த்தோம்னா இது பாருங்கள், 1 2 3 காமனாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள், 1 2 3. ஸோ அதை முதல்ல சூஸ் பண்ணிக்கணும், சூஸ் பண்ணி அந்த கனெக்ஷனை ஃபஸ்ட்டில் முடிக்கணும். அந்த கனெக்ஷனை ஃபஸ்ட்டில் பண்ணால் மட்டும்தான், அதாவது வி கேன் அவாய்ட் அன்வான்ட் கன்ஃபியூஷன். ஸோ கன்ஃபியூஷனை வந்து அவாய்ட் பண்ணணும்னா எது எதெல்லாம் ரெண்டு இதுலேயும் காமன் ஆகுது முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். நான் சொல்கிறது வந்து டபுள் டைரெக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா. எதுக்காக இருந்தாலும் இதான் காமன், இதை முதல்ல கொடுத்துருங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது பாருங்கள், V2 நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் கண்டென்சர், அதாவது சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுடைய ரெண்டாவது எண்டும் ஸ்டார்டிங் கண்டென்சருடைய ஒரு எண்டும் என்னாவது இங்கே ஜாயின்ட் ஆகுது. இதேமாரி மோட்டரில் ஸ்டட்டு இருக்கும், 4 ஸ்டட்டோ 6 ஸ்டட்டோ மோட்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டட்டில் வந்து பிடிச்சி இந்த ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு ஸ்டட்டில் என்ன பண்ணுறீங்க, Z1 அண்ட் ரன்னிங் கண்டென்சருடைய ஒரு எண்டு ஸ்டார்டிங் கண்டென்சருடைய ஒரு எண்டு, அதாவது ரன்னிங் கண்டென்சர்லையும் ஸ்டார்டிங் கண்டென்சர்லையும் ஒரு எண்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு Z1 என்னது செகண்ட் வண்டியுடைய ஃபஸ்ட்டு எண்டு அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டுங்க. வேலை முடிச்சிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு செக்மெண்ட் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் கெப்பாசிட்டியுடைய ஒரு எண்டும் நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுடைய ஃபஸ்ட்டு எண்டும் ஜாயின் பண்ணுறேங்க. இதில் வந்து என்ன பண்ணணும், முக்கியமான பாயிண்ட்னா நியூட்ரலில் எத்தனை வந்து கொடுத்துடணும் இதுங்க கூட. ஏன்னா இங்கேயும் V1 ரன்னிங் கண்டென்சருடைய ஒரு எண்டு ஒரு டெர்மினல் நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஜாயின் ஆகுது. இங்கேயும் பாருங்கள், V1 ரன்னிங் கண்டென்சருடைய ஒரு எண்டு நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஜாயின் ஆகுது. ஸோ நியூட்ரல் எடுத்து வந்து டைரெக்டாக இதில் கொடுத்துட வேண்டியது தான் இதில். ஓகேங்களா. இதில் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நியூட்ரலுக்கான பாதுரேஷன் ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபேஸ் இருக்குது. இந்த ஃபேஸையும் நெக்ஸ்ட்டு எத்தனை டெர்மினல் இருக்குது, 3 டெர்மினல் இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கே 2 டெர்மினல் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம், V2 ஸ்டார்டிங் கண்டென்சருடைய ஒரு எண்டையும். இங்கே வந்து 3 டெர்மினல் அரெஸ்ட் பண்ணிட்டோம், Z1 Z1 மீன்ஸ் செகண்டரி வைண்டிங்குடைய ஃபஸ்ட் எண்டையும், நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் கண்டென்சரில் ஒரு எண்டையும், நெக்ஸ்ட்டு ரன்னிங் கண்டென்சருடைய ஒரு எண்டையும். ஸோ டோட்டலாக இது ஒரு 2, இது ஒரு 3, 5 டெர்மினல்ஸ் ஓவருங்களா. நெக்ஸ்ட்டு எங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டென்சருடைய ஒரு எண்டு. ஸோ என்னாச்சு, 6 V1 சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுடைய ஃபஸ்ட் எண்டு. ஸோ 7, அப்போ டோட்டலி 7 டெர்மினல்ஸ் வந்து ஓவரு.
அதுவும் கூட நியூட்ரல் சேர்த்துட்றோம், இங்கேயும் வந்து நியூட்ரல் சேர்த்துட்றோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு 3 டெர்மினல்ஸ் தான் இருக்குது. என்னென்ன 3 டெர்மினல்ஸு? U1, U2, Z2. U1, U2 அர்த்தம், யூன்றது வந்து மெயின் வைண்டிங்குடைய டெர்மினல், U1 வந்து மெயின் வைண்டிங் ஸ்டார்டிங் டெர்மினல், U2ன்றது மெயின் வைண்டிங் எண்டு டெர்மினல். நெக்ஸ்ட்டு Z2ன்றது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வைண்டிங்குடைய செகண்ட் டெர்மினல். ஸோ இந்த 3 டெர்மினல் வச்சு தான் நம்ம விளையாட போகிறோம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ். ஸோ அப்போ இது எப்படி விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைன் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸை வந்து அந்த சுவிட்சில் நீங்கள் சுவிட்ச் ஒன்று எக்ஸ்டர்னல் சுவிட்ச் கொடுக்கணும், அந்த எக்ஸ்டர்னல் சுவிட்சில் ஒரு டைரெக்ஷனில் திருப்பணும்னா இந்த U1க்கும் Z2க்கும் ஃபேஸ் போகிற மாதிரி U2க்கும் வந்து நியூட்ரல் போகிற மாதிரி செட் பண்ணணும். ஃபேஸ்னாலும் லைன்னாலும் ஒன்று, அதே ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டைரெக்ஷன் என்ன பண்ணணும், அதே ஃபேஸு Z2க்கும் U2க்கும் ஃபேஸ் போகிற மாதிரி U1க்கு வந்து நியூட்ரல் போகிற மாதிரி அந்த சுவிட்சு இன்னொரு பக்கம் திருப்பினா அந்த மாதிரி லைன் போகிற மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து நமக்கு 2 டைரெக்ஷனும் வந்து ஓவரு, அந்த 2 டைரெக்ஷனும் வச்சு நம்ம மோட்டரை ஃபார்வர்ட்லேயும் ரிவர்ஸ்லேயும் இயக்கலாம். இதில் இன்னொரு கேள்வி கேட்கலாம், எதுக்குங்க டபுள் கண்டென்சர் போடுறீங்க, சிங்கிள் கண்டென்சர் தானே இருக்கும் ஜென்ரலாக வந்து எல்லா மோட்டரில், சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் டபுள் கண்டென்சர் ஏன் இருக்குதுன்னு கேட்டு கேட்குறேன். சிங்கிள் தான் இருக்கும், ஏன் டபுள் இருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு கண்டென்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு, ஓகேங்களா, செகண்ட் வைண்டிங் சப்போர்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்காக கனெக்ஷன் கொடுத்து. இன்னொரு கண்டென்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டார்க் ஸ்டெபிலிட்டி. எப்போல்லாம் வந்து கம்ப்ரஸரு, நெக்ஸ்ட் ட்ரில்லிங் மிஷின், இந்த மாதிரி ஹெவி அதாவது கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரியலாக ஓடுற மிஷினில் வந்து லோடு அதிகமாக இருக்கும், டார்க் ஸ்டேபிளாக தேவைப்படும் தொடர்ந்து. ஸோ அந்த டார்க் ஸ்டெபிலிட்டி நெக்ஸ்ட்டு லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணணும், அது ரெண்டும் ஈக்குவல் மீனிங் தான். ஸோ இதுக்காக தான் நான் பண்ணுறோம் இன்னொரு கண்டென்சர் கொடுக்குறோம். அது வந்து மோட்ரு ஓடும்போது எப்பவுமே அந்த கண்டென்சர் ஓடிட்டு இருக்கும், ஒரு கண்டென்சர் ஸ்டார்டிங் கண்டென்சர் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் ஆஃப் ஆகிடும், பட் ரன்னிங் கண்டென்சர் வந்து மோட்ரு ஓடும்போது தொடர்ந்து ஆன்லேயே தான் இருக்கும் அந்த டார்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் காரணம். இப்போது ஜஸ்ட்டு ஒரு மோட்டர்கிட்ட போய் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், இதில் மோட்டரில் 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, 2 போர்ட்டு சொல்லுவாங்க, இது ஒரு போர்ட்டு, நெக்ஸ்ட்டு இது ஒரு போர்ட்டு. ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து தெர் ஆர் 2 ஒயர்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் ஒயர் ஒன்று, அனதர் வந்து பிளாக் கலர் ஒயர் ஒன்று. ஸோ இந்த ரெட் கலர் டெர்மினல் ஆகப்பட்டது ரெட் கலர் டெர்மினல் ஃபார் ப்ரைமரி வைண்டிங் ஆர் மெயின் வைண்டிங், இந்த பிளாக் கலர் டெர்மினல் ஃபார் செகண்ட்ரி வைண்டிங் ஆர் ஸ்டார்டிங் வைண்டிங் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து வர 2 டெர்மினல்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் டெர்மினல் வந்து மெயின் வைண்டிங்குடைய ஃபஸ்ட்டு டெர்மினல், இந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ரி வைண்டிங்குடைய ஃபஸ்ட் டெர்மினல். ஆக நெக்ஸ்ட்டு அனதர் போர்ட்லேருந்து வருது இல்லை, செகண்ட் போர்ட்லேருந்து, அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 pair of அதாவது ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து வந்த அதே பேர் ஆஃப் ஒயர் ஏதோ வருது பாருங்கள், ரெட் கலர் பிளாக் கலரு. அப்போ செகண்ட் போர்ட்லேருந்து வர பேர் ஒயரில் ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வைண்டிங்குடைய செகண்ட் டெர்மினலு, இந்த பிளாக் கலர் டெர்மினல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் கலர் அது வந்து செகண்ட்ரி வைண்டிங்குடைய செகண்ட் டெர்மினலு. இது முடிஞ்சிச்சிங்களா? ஸோ 4 டெர்மினல்ஸ் முடிஞ்சிச்சு. ஆக தென் இன்னும் 2 டெர்மினல் வருது பார்த்தீங்களா, அதாவது ஒரு மாதிரி ஸ்டெயின் ஆன ஒயிட் கலர் ஆர் கிரே கலர் ஆர் ஆஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஷேக் ஆகுது பாருங்கள். ரொம்ப திஸ் 2 ஒயர்ஸ் ஆர் சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் டெர்மினல், ஓகேங்களா. ஸோ சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது, இந்த ஃபஸ்ட்டு வருது இல்லைங்களா, அது வந்து V1 சென்ட்ரிஃபிகல் டெர்மினலுடைய ஃபஸ்ட்டு எண்டு, செகண்ட் வர்றது V2 சென்ட்ரல் சுவிட்சுடைய செகண்ட் ஹேண்டுங்களா. இது அதுதான், இது ஆல்மோஸ்ட் வந்து உள்ளே இந்த பருமன் போகும் தான் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ தேர் ஆர் 6 டெர்மினல்ஸ் புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, பெரிய கண்டென்சர். ஸோ ஸ்லைட்லி பிக்கர் கண்டென்சர், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கண்டென்சர் ஆர் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், ஸோ SC. இது வந்து 2 டெர்மினல்ஸ், அப்போ 8 ஆச்சுங்களா. மோட்டர்லேருந்து ஒரு 6 டெர்மினல்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ரன்னிங் கெப்பாசிட்டிலேருந்து 2 டெர்மினல்ஸு, நெக்ஸ்ட்டு சாரி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிலேருந்து 2 டெர்மினல், நெக்ஸ்ட்டு ரன்னிங் கெப்பாசிட்டிலேருந்து 2 டெர்மினல்ஸ். ஸோ டோட்டலி வந்து 10 டெர்மினல்ஸ். ஸோ 10 டெர்மினல்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், 7 டெர்மினல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இது ஒரு ஸ்டட்டு, இது ஒரு ஸ்டட்டு, 3 ஸ்டட்டில் வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. அதில்
நியூட்ரல் வந்து காமனாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டட்டில் வச்சாச்சு. அதாவது சென்ட்ரிஃபியூஜ் சுவிட்சுடைய ஃபஸ்ட் எண்டையும் இன்னொரு கண்டென்சருடைய எண்டிலையும் வந்து தான இடத்துல வச்சாச்சு சொல்லி சர்க்கியூட்டில் பார்த்துட்டோம். தெளிவாக பார்த்துங்க அதை. இப்போ இந்த த்ரீ டெர்மினல் சொன்னீங்களா, U1 U2 அண்டு Z2, இதை வச்சு தான் வந்து டோட்டல் டைரெக்ஷனே மாறப்போகுது. அந்த மூணு டெர்மினலும் வந்து இங்கே வருது. இதுதான் வந்து இந்த சுவிட்சு, எக்ஸ்டர்னல் சுவிட்சு போட்டு டைரெக்ஷன் மாற்றணும்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சுவிட்சு இது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது 0 பொசிஷனு, மேலே தூக்குனா ஒரு பொசிஷன், ஃபார்வர்ட் பொசிஷன் ஆர் ரிவர்ஸ் பொசிஷன், எனி பொசிஷன். ஸோ ட்ரில்லிங் மிஷின் வந்து உள்ட்டாக வரும், சர்க்கியூட் மாதிரியே வராது. அதே நாங்கள் வந்து இது ஏறி இது பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஏதாவது டைரெக்ஷன் மாறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ஒரு டைரெக்ஷனு, இது ஒரு டைரெக்ஷனு, ஆஃபு, அகைன் இது ஒரு டைரெக்ஷன். ஸோ டோட்டலாக வந்து ரெண்டு டைரெக்ஷன் இல்லையா, இது ஆஃப் கண்டிஷனு, இது ஒரு டைரெக்ஷனு, இது ஒரு டைரெக்ஷன், இது ஆஃப் கண்டிஷன். ஸோ இப்போ என்ன எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த மூணு வயரும் பார்த்திங்கன்னா மேலே வந்து இது வந்து கனெக்ஷன் வந்து மொத்தம் 9 டெர்மினல் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ டோட்டலாக 9 டெர்மினல்ஸ் இருக்குது இந்த சுவிட்சில். இந்த 9 டெர்மினல் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் சொல்லிட்டு பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். மேலே கிட்டுக்கு வந்து கண்ணை மூடிட்டு U2 நேம் கொடுத்துருங்க மேலே கிட்டு. ஆக்சுவலி இந்த சுவிட்சை வந்து 3 ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சிங்கிள் ஃபேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ரோவில் இதை வந்து U1 போட்டுக்கோங்க. இருக்குதுங்களா U1 ஃபஸ்ட்டு டெர்மினல், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் டெர்மினல் U1 போட்டுக்கிட்டிங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் எப்பவுமே மிடில் லைன் இன்புட், மிடில் இருக்கிற மூணு லைன் இன்புட், 3 ஃபேஸ் இருந்தால் ROIP-னு வரும். சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸும் நெக்ஸ்ட்டு லைன் வந்து நியூட்ரலும் இருக்கும். ஸோ இன்புட் லைன் இதில் இன்னொரு லைன் இருக்குங்களா, அதில் வந்து என்ன பண்ணுங்கள், Z2 எடுத்து லிங்க் பண்ணுங்கள். Z2 ஓகேங்களா, Z2 இது வந்து லிங்க் பண்ணி விட்ருங்க. லிங்க் பண்ணி விட்டிங்களா, ஃபஸ்ட்டு வேலை, செகண்டு வேலை, இன்புட் லைன் முடிச்சாச்சு. இந்த U2-க்கும் ஒரு கனெக்ஷன் லிங்க் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த U1 இருக்கு இல்லையா, மேலே சென்ட்ரலில் U1-ம் கீழே தேர்ட் ரோவில் பாட்டத்தில் ஃபஸ்ட்டில் U1-ம் இதே லிங்க் பண்ணி விட்ருங்க. இந்த வைக்கில் ஒரு லிங்க் ஆகுது, லிங்க் ஆகுதா தெரியுதுங்களா, U1-ல லிங்க் ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த U1 இருக்கு இல்லைங்களா, அந்த U1-லேருந்து அதாவது தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே தேர்ட் ரோவில் தேர்ட் பாயிண்ட்டுக்கு கனெக்ஷன் பண்ணி விட்டுங்க. விட்டுட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து ஓடும். இதை ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். இதில் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிக்கணுன்னா, அதாவது U2 இருக்கு இல்லைங்களா, இந்த U2 மூணாவதாக இருக்கு இல்லையா, U2-க்கு வந்து நியூட்ரலும் ஒரு டைம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணி நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே கொடுத்துருக்க போகிறேன். ஸோ ஒரு டைரக்ஷனில் தான் U2-க்கும் தேர்ட் ரோவில், அதாவது ஃபஸ்ட் டாப் ரோவில் தேர்டு ஜங்ஷனுக்கும் பாட்டம் ரோவில் செகண்ட் ஜங்ஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருங்க. அப்படி சொல்ல தான் புரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, டைரெக்ஷன் மாற்ற போகிறோம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் மோட்டர் இல்லை லேத்து இது இந்த ட்ரில்லிங் மிஷினையும் பாருங்கள், மேலே தூக்குறேன் ஒரு டைரெக்ஷனில் ஓடும், ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே இறக்குறேன், இந்த டைரெக்ஷனில் ஓடுங்களா, ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி வச்சு காமிக்கிறேன், இப்போ மேலே தூக்குறேன் ஒரு டைரெக்ஷனில் ஓடுது, ஆஃப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே இறக்குறேன், ஒரு டைரெக்ஷன் மாறுது. ஸோ இதுதான் என்னுடைய வேலை. மறுபடியும் ஃபைனலாக சொல்கிறேன் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து காமனாக இங்கே செகண்டு இதில் லிங்க் பண்ணி விட்டுறோம் ஓகேங்களா. முதல்ல பிரேக்கர் ஆஃப் பண்ணி நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக செகண்ட் ரோவில் செகண்ட் டெர்மினலில் விட்டுறோம், முடிஞ்சு போச்சு. இப்போ U1 U2 Z2 மூணு இருக்குது. Z2 என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு வந்து மிடில் ரோவில் தேர்ட் ஜங்ஷனில் ஜாயின் பண்ணி விட்டுறோம் Z2-வை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நேம் கொடுக்குறோம்,
மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோவுக்கு U2 U1 U2ன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு பாட்டத்தில் U1ன்னு ஃபஸ்ட்டு தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ஜங்ஷனுக்கு U1 நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த U2யும் ஜாயின் பண்ணுறோம், ஒரு வயர் சோப் கலர் வயர் போய் ஜாயின் பண்ணுறோம்ல. நெக்ஸ்ட்டு இந்த U1 இருக்குது இல்லையா, U1யும் இந்த ஒரு போகிறோம் U1 எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கீழே வந்துட்டு இந்த U1 ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த U1க்கும் இந்த U1க்கும் அது அதுலேருந்து ஒரு மூணாவது ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா, தேர்ட் ரோவில் மூணாவது ஜங்ஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த U2க்கும் U2 இருக்கு இல்லையா, இந்த U2க்கு ஒரு லைன் ஒயிட் கலர் வருவதில்லை, அந்த லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு தேர்ட் ரோவில் செகண்ட் ஜங்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து கனெக்ஷனு. இப்படி கொடுத்தோம்னா மோட்டர் ஆகப்பட்டது ஃபார்வர்ட் ரிவர்ஸில் ஓடும். இந்த சுவிட்சை போட்டிங்கன்னா இதுதான் வந்து சர்க்யூட்டு. நல்லா பார்த்து நீங்களும் பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.